السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் எப்படி ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ்விடத்திலே கண்ணிய மிகுந்த நாளாகிய ஹஜ்ஜுடைய மாதத்தின் அந்த 10 நாட்களில் ஒரு நாளில் நாம் இருக்கிறோம். இந்த நாளுக்கு மிக நெருக்கமான, இந்த மாதத்திற்கு மிக நெருக்கமான, இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளின் ஒரு முக்கியமான வணக்க வழிபாட்டின் நெருக்கமான ஒரு நபரை பற்றி தான் இன்றைய தலைப்பு எமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. யார் அவர்? இன்னஹு அபுல் அம்பியா. அவரை சொல்லுவார்கள் நபிமார்களின் தந்தை என்று. அவரை சொல்லுவார்கள் ஊலுல் அஸ்மி மினர் ருசுல், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷமான 5 நபிமார்களில் ஒரு நபி அவர். யாரெல்லாம் அந்த 5 நபி? நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹி ஸலாம். இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபியை நபிமார்களுடைய வரிசையில், ரசூல்மார்களுடைய வரிசையில், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். நபி இப்ராஹிமுடைய அந்தஸ்து உடைய நபி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வேறு யாரும் கிடையாது ரசூல்மார்கள் நபிமார்களுடைய வரிசையில். இன்னஹு அபுல் அம்பியா, இவர் யார்? நபிமார்களுடைய தந்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபிக்கு விசேஷமான சிறப்புகளை இறை புத்தகம், இறுதி புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குர்ஆனிலே அறிமுகப்படுத்தும் பொழுது, இந்த தீன் என்ன என்பதை எமக்கு எடுத்து சொல்லும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திற்கு வைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறான், வமன் யர்கபு அம் மில்லத்தி இப்ராஹிம், யார் இப்ராஹிமின் வழியை புறக்கணிக்கிறார்களோ, இப்ராஹிமின் வழியை விட்டு விலகிச் செல்கிறார்களோ, அவர் மூடத்தன்மையை உள்ளத்திலே சுமப்பவராகவே தவிர வேறு யாராகவும் இருக்க மாட்டார். அவரை நாம் இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர் மறுமையிலும் நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாத்திற்கு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பெயரை சொல்லுகிறான், மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழி என்று. சுப்ஹானல்லாஹ், ஒரு நபியுடைய பெயரோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அமைத்த மார்க்கத்துடைய வழியை, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மார்க்கத்தை, நூஹுடைய மார்க்கமும் இஸ்லாம் தான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கமும் இஸ்லாம் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கமும் இஸ்லாம் தான். இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள், அத்துணை ரசூல்மார்கள் அவர்களுடைய மார்க்கம் அனைத்தும் இஸ்லாம் தான். ஆனால் எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு, அந்த நபியுடைய பெயரோடு அவருடைய வழியை அல்லாஹ் இஸ்லாமாக அறிமுகப்படுத்துவது, மில்லத் இப்ராஹிம், இது இப்ராஹிமின் வழி.
இப்ராஹீமுடைய வழியை புறக்கணிப்பவர், தன்னை தாழ்த்திக் கொள்பவராக, தன்னுடைய உள்ளத்தில் மடமையை சுமப்பவராகவே தவிர வேறு யாராகவும் இருக்க மாட்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். இந்த உலகத்தில் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலை ஒரு மனிதரை அல்லாஹ் பின்பற்ற சொல்லுகிறான், நபியே இந்த மனிதர் உமக்கு அழகிய முன்மாதிரி, நீங்கள் இவரை பின்பற்றுங்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை கண்ணியத்தில் யார் மேலோங்கி இருந்தாலும், பின்பற்றக்கூடிய தகுதி ஒருவரிடத்திலே இருந்தால், அந்த கண்ணியத்திற்கு ஏற்றவார் அவர் இல்லை என்றாலும் அவரை பின்பற்றுவது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கடமை. அல்லாஹ் கூறுகிறான், நபியே இப்ராஹிமிடத்திலே, இப்ராஹிமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகிய வழிமுறை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதரை பார்த்து சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்றொரு சிறப்பில் மிக முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? இன்னஹு கலீலுல்லாஹ், அவர் யார்? அல்லாஹ்வின் நண்பர். சுப்ஹானல்லாஹ், இந்த பதவியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் இருவருக்கு கொடுத்தான், ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருவரும் கலீலைன், அல்லாஹ்வின் நண்பர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹ்வால் இந்த பட்டத்தோடு அழைக்கப்படக்கூடிய ஒரே நபர், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் கலீலாக நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு தூதராக கிடைத்தது, இறுதி சமூகத்திற்கு தூதராக கிடைத்தது யாரின் பிரார்த்தனையால்? யாரின் பிரார்த்தனையால்? இன்று பலர் சொல்லுவது போல, அல்லாஹ் முஹம்மதை படைக்கவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான் என்பதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அப்படி கிடையாது. அல்லாஹ்விற்கு யாரை கொண்டும் எதையும் படைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உண்மையான செய்தி தூதருடைய வருகைக்கு காரணம் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுவார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், என் தந்தை இப்ராஹிமின் பிரார்த்தனையில் வந்தவன் நான். சுப்ஹானல்லாஹ், என்ன பிரார்த்தனை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிகிறான். சூரத்துல் பக்கராவுடைய 129வது வசனம், ரப்பனா وَبَعَثْ فِيهِمْ رَسُولًا مِّنْهُمْ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِكَ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيهِمْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ. இஸ்மாயிலை வைத்து சொல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளாகிய இவர்களுடைய சந்ததியிலிருந்து உன்னுடைய வேதத்தை ஓதி காட்டக்கூடிய, உன்னுடைய ஞானங்களையும் ஓதி காட்டக்கூடிய, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நபியை நீ உருவாக்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனையின் மூலமாக உதித்தவர்தான் இந்த பூமியில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம் வ பிஷாரத்து ஈசா கௌமா, நான் இப்ராஹிமின் பிரார்த்தனையில் வந்தவன், ஈசா அவர்களின் நற்செய்தியில் உதித்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவானாக. நபி இப்ராஹிமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மத் என்று அழைக்கிறார். எல்லா நபிக்கும் சமூகம் உண்டு, அவர்களை பின்பற்றுபவர்கள் உண்டு, கோடான கோடி மக்களும் உண்டு. ஆனால் இப்ராஹிமை பின்பற்றியவர்கள் சொற்பமானவர்கள். இருந்தாலும் இப்ராஹிமை அல்லாஹ் அழைக்கக்கூடிய முறை, அலைஹிஸ்ஸலாம், இன்ன இப்ராஹிம கான உம்ம, இப்ராஹிம் ஒரு தனி சமூகமாக இருந்தார். ஒட்டுமொத்த சமூகமும் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் ஒரு தனி மனிதராக இருந்து செய்தார். அல்லாஹுவை பின்பற்றுவதில் உறுதியானவர், இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு அல்லாஹுவை வணங்கக்கூடியவர். ஹனீஃபா, சுப்ஹானல்லாஹ், ஹனீஃப், அவர் ஹனீஃபானவர், ஷிர்கிலிருந்து முற்றிலுமாக விலகியவர். ஹனீஃப் என்றால் ஹனீஃபா. وَلَمْ يَكُمْ مِنَ الْمُشْرِكِينَ, அவர் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கூறுகிறான், ஷாகிரல் லி அன்உமே, தனக்கு கொடுத்த நிஅமத்திற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர் நபி இப்ராஹிம்.
இஜ்தபா அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஹதாஹு இலா சிராத்தின் முஸ்தகீம் நேரான வழியின் பக்கம் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டினான். வஆதைனாஹு ஃபித்துன்யா ஹஸனா இந்த பூமியின் நலவை அவருக்கு கொடுத்தான். வஇன்னஹு ஃபில் ஆகிரத்தி லமினஸ் ஸாலிஹீன் மறுமையில் அவர் நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பில் ஒன்று என்ன தெரியுமா? யூதர்கள் சொல்லுவார்கள் அவர் எண்ணில் உள்ளவர், எங்களில் உள்ளவர் அவர். நசரானிகள் சொல்லுவார்கள் அவர் எங்களில் உள்ளவர். ஈசா அலைஹிஸ்ஸலாமை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை வேண்டுமானால் நசரானிகள் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹை யூதர்களும் நசரானிகளும் மறுப்பார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் சொல்லுவார்கள் அவர் எங்களில் உள்ளவர், நசரானிகள் சொல்லுவார்கள் அவர்கள் எங்களில் உள்ளவர், மக்கத்து காஃபிர்களும் சொன்னார்கள் இப்ராஹிம் எங்களுடைய தந்தை. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையை காபாவில் வைத்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். இப்ராஹிம் யார் தெரியுமா? மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியா. இப்ராஹிம் யஹூதி அல்ல, இப்ராஹிம் நஸ்ரானி அல்ல. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் ஹனீஃப், ஷிர்கிலிருந்து முற்றிலுமாக விலகிய ஹனீஃப் அவர். முஸ்லிமா, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட முஸ்லிம் அவர். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த வாழ்வும் அவருக்கு சோதனைதான். அவர் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து இந்த பூமியில் இருந்து அவர் மறையும் வரை அவருடைய குடும்ப வாழ்விலும், அவருடைய குழந்தை செல்வத்திலும், அவருடைய செல்வத்திலும், அவருடைய பெற்றோர்களிடத்திலும், அவருடைய ஊரிலும், அவர் எங்கெல்லாம் சென்றாரோ என எல்லா வழிகளும் சோதனைகள் அவரை துரத்தியது. ஆனால் எல்லா சோதனைகளிலும் அவர் வெற்றி கண்டவர். இதை புகழ்ச்சிக்காக நான் சொல்லவில்லை, அல்லாஹ் கூறுகிறான். இப்ராஹிமை அவனுடைய ரப்பாகிய இறைவன் பல வழிகளில் சோதித்தான். ஆனால் எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் பூர்த்தி செய்தார், முழுமை செய்தார். கால இன்னி ஜாஇலுக லின்நாஸ் இமாமா. இந்த சோதனைகளில் வெற்றி கண்ட காரணத்தால் இப்ராஹிமை பார்த்து அல்லாஹ் கூறினான், இப்ராஹிமே இந்த பூமியின் இமாமாக உன்னை நான் ஆக்குகிறேன் என்று. அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறுதல் என்ற பகுதியே கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான் இப்ராஹிம் இடத்தில், இذ قال له ربه اسلم. இப்ராஹிமே கட்டுப்படு, என்னுடைய கட்டளை இது, இதற்கு நீ கட்டுப்படு என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், قال اسلمت لرب العالمين. எந்த சந்தேகமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. قال اسلمت لرب العالمين, ரப்புல் ஆலமீன் ஆகிய அந்த ரப்பிற்கு முழுவதுமாக நான் கட்டுப்படுகிறேன் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் இந்த ஒரு மணி நேரத்திலே சுருக்கிவிட முடியாது. குர்ஆன் பக்கங்கள் பக்கங்களாக அவரை பற்றி சொல்கிறது. 70 மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் அவருடைய பெயரை பயன்படுத்துகிறான். குர்ஆனுடைய பெரும்பாலான சூராக்களில் இப்ராஹிம் இல்லாமல் அந்த சூரா அமைக்கப்பட்டிருக்காது. அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பட்ட நீளமான வாழ்க்கையை ஒரு மணி நேரத்திலே கூறிவிட முடியாது. சுருக்கமாக அவர்களுடைய வாழ்வில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை மட்டும் இந்த உரையில் ஆக்கினால் எனக்கும் உங்களுக்கும் பலனுள்ளதாக இந்த உரை அமையலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர், குர்ஆன் சொல்லுகிறது அவருடைய பெயரை ஆசர் என்று. அதனால் சொல்லுகிறோம் அவருடைய பெயர் ஆசர். அவர் சிலைகளை கையால் வடிவமைத்து உருவம் கொடுத்து விற்கக்கூடியவர். இந்த தொழிலை பார்த்து வந்த ஒரு தந்தைக்கு பிறந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஈராக்குடைய நாட்டில் பிறக்கிறார். அல்லாஹ் ஈராக்கை சீர்படுத்துவாராக. ஈராக்குடைய நாட்டில் பிறக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையுடைய வளர்ப்பில் வளர்கிறார். தந்தை வளர்க்கும் பொழுது சிலைகளுடைய பெயர்களையும் சிலைகளை வடிவமைக்கக்கூடிய முறைகளையும் இப்ராஹிமுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதிலேயே சிந்தனைகளை செலுத்துகிறார். எப்படி இவர்கள் வடிவமைக்கக்கூடிய இந்த சிலை இறைவனாக இருக்க முடியும்? இதை அழைத்தால் இது பதிலளிக்கவில்லையே, இதற்கு உணவு கொடுத்தால் இது சாப்பிடுவதில்லையே, இதை நாம் பார்த்தால் அது எம்மை பார்ப்பதில்லையே, இது போன்ற கேள்விகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிந்தனையில் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் இப்ராஹிம், சூரத் மரியமுடைய வசனங்கள், இப்ராஹிமை பற்றிய செய்திகளை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபியா,
சித்தீக் அர்த்தம் உண்மையாளர், சித்தீக் அவர் உண்மையாளர், நபியா அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி அவர். இத் கால் அலி அபி, தன் தந்தையை பார்த்து சொன்னார், யா அபதி லிம தஅபுத் மா லா யஸ்மா வலா யுபஸிர் வலா யுக்னி அன்க ஷைஆ. என் தந்தையை, எம்மை பார்க்காத, செவிமடுக்காத, எந்த ஒரு தீங்கிலிருந்தும் எம்மை தடுக்காத, அல்லது எந்த பலனையும் கொடுக்காத இவற்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? தந்தையை பார்த்து கேட்கிறார், யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யாதிக், உங்களிடத்திலே வராத கல்வியை கொண்டு நான் வந்திருக்கிறேன். ஃபத்தபிஅனி, என்னை பின்பற்றுங்கள். அஹ்திக ஸிராத்தன் சவியா, நேரான பாதையை நோக்கி உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, அவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவனாகவே, ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான். யா அபதி இன்னி அகாஃபு அய்யமஸ்ஸக அதாபும் மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷ்ஷைத்தானி வலியா, அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை வந்துவிடும் என்று, ஷைத்தானுடைய தோழனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், அழைப்பு பணியின் முறையை பாருங்கள். ஒரு தந்தை ஷிர்கை போதிக்கக்கூடியவர், சிலைகளை வணங்குமாறு மக்களை அழைக்கக்கூடியவர், ஷிர்கிற்கு அடித்தளமிடக்கூடியவர், அவரிடத்திலே தௌஹீதுடைய அழைப்பை கொடுக்கும் பொழுது கூட தந்தைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை குறைக்காமல் எல்லா இடத்திலும் யா அபதி யா அபதி யா அபதி, என் தந்தையே என் தந்தையே என் தந்தையே என்று அழைக்கிறார் என்றால், இவர்கள் எவ்வளவு அழகிய குணங்களை உள்ளத்திலே சுமப்பவர்களாக இருக்க முடியும்? தந்தை என்ன பதில் சொன்னார் தெரியுமா பிள்ளையுடைய இந்த கேள்விக்கெல்லாம்? கால அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி, இப்ராஹிமே எங்களுடைய சிலைகளையா நீ புறக்கணிக்கிறாய், இதை விட்டா நீ விலகிச் செல்கிறாய்? யா இப்ராஹிம் லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, மகனை எச்சரிக்கிறார், இதை விட்டு நீ விலகவில்லை என்றால், இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, இதை விட்டு விலகவில்லை என்றால் வஹ்ஜுர்னி, கல்லால் எறிந்து உன்னை கொன்று விடுவேன். வஹ்ஜுர்னி மலியா, பார்க்காத தூரத்திற்கு வெகு தூரத்திற்கு சென்று விடு நீ. கால சலாமுன் அலைக், அப்போதும் தந்தையை எதிர்த்து பேசாமல் சொன்னார் இப்ராஹிம், சலாமுன் அலைக், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சஸ்தஃகிரு லக ரப்பி, உங்களுக்காக என் ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவேன். இன்னஹு கான பி ஹஃபியா, அவன் இரக்க குணமுடையவனாக, மன்னிப்பவனாக இருக்கிறான், பேரன்பு கொண்டவனாக இருக்கிறான். தந்தையின் மீது வைத்திருந்த பாசம் அழைப்பு பணியில் அவர் கடைபிடித்த முறையில் தெரிகிறது. அதற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாவை தவிர நீங்கள் வணங்கக்கூடியவற்றை விட்டும், உங்களை விட்டும் நான் விலகிச் செல்கிறேன். என் ரப்பை நான் அழைப்பேன், என் ரப்பை அழைப்பேன், உங்களுக்காக மன்னிப்பை தேடுவேன், இதை விட்டு நீங்கள் விலகும் வரை உங்களோடு அழைப்பு பணியில் நிலைத்திருப்பேன் என்று கூறிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையுடைய அழைப்பு பணியை முடிக்கிறார். பல வசனங்களில் அல்லாஹ் அதை வேறு விதமாகவும் சொல்லுகிறான். தந்தையிடத்திலும் தன்னுடைய சமூகத்திடத்திலும் இப்ராஹிம் சொன்னார், மிக சந்தோஷமாக விருப்பமாக வணங்குகிறீர்களே, அந்த சிலைகள் எல்லாம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள் ஒரே பதிலாக, காலு வஜதுனா ஆபானா லஹ ஆபிதீன், நாங்கள் வணங்குகிறோம் என்றால் எங்களுடைய முன்னோர்கள் வணங்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். கால லக்கத் குன்தும் அன்தும் வஆபாவுக்கும் ஃபீ தலாலிம் முபீன், நான் பார்க்கிறேன் உங்களையும் உங்களுடைய முன்னோர்களையும் வழிகேடர்களாக, தவறிய வழியில் இருப்பவர்களாகவே. காலு அஜ்தனா பில் ஹக் அம் அன்த மினல் லாஇபீன், நீ உண்மையிலேயே சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறாயா இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், அல்லது விளையாடுகிறாயா எங்களோடு? கால பல் ரப்புக்கும் ரப்பு சமாவாதி வல் அர்த், உங்களுடைய இறைவன் யார் தெரியுமா? ரப்பு சமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளுடைய இறைவன் அவன், அவன் தான் அதை வடிவமைத்தவன். அதற்கு சாட்சி சொல்பவர்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன். நீங்கள் விலகி சென்றதற்கு பிறகு இந்த சிலைகளை நான் சேதப்படுத்துவேன் என்று இப்ராஹிம் சவால் விடுகிறார் மக்களிடத்திலே. என்ன நடக்கிறது என்றால், அந்த ஊரிலே விசேஷம் ஒன்று வருகிறது, திருவிழா ஒன்று வருகிறது,
ஊர் மக்கள் எல்லோரும் சிலைகளை ஒரு இடத்திலே வைத்து அடைத்து விட்டு ஊரை விட்டு வெளியே சென்று அந்த திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடுவார்கள். இப்படிப்பட்ட நிலைமை வந்தவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுக்கிறார், இவர்கள் இந்த ஊரை விட்டு சென்றதற்கு பிறகு இந்த சிலைகள் எல்லாவற்றையும் சேதப்படுத்தி விட வேண்டும் என்று அதை மக்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறார். ஆனால் மக்கள் அதை பொடுபோக்காக விட்டு விடுகிறார்கள். அவர்கள் சென்றதற்கு பிறகு உள்ளே நுழைந்து எல்லா சிலைகளையும் ஒரே தனி மனிதர் சேதப்படுத்தி பெரிய சிலைக்கு அந்த கோடாரியை மாட்டிவிட்டு கிளம்பி வந்து விடுகிறார். அவர்கள் ஊர் மக்கள் திரும்பி வருகிறார்கள். வந்தவுடன் பார்த்து கேட்டார்கள், மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன், யார் செய்தது நம்முடைய சிலைகளுக்கு இப்படிப்பட்ட வேலையை, மிகப்பெரிய அநியாயக்காரராகத்தான் அவர் இருப்பார். அப்போது சொன்னார்கள், இப்படி ஒரு வாலிபர் இருக்கிறார், ஃபதன் வாலிபர் இருக்கிறார், அவர்தான் இப்படி குறை கூறி கொண்டே திரிந்தார். யுகாலு லஹு இப்ராஹிம், அவரை எப்படி அழைப்பார்கள், இப்ராஹிம் என்று அழைப்பார்கள். காலு ஃபதுபி, அவரை கொண்டு வாருங்கள் மக்களுடைய கண்களுக்கு முன்னால், நாம் செய்யக்கூடிய இந்த தண்டனைக்கு மக்கள் எல்லோரும் சாட்சியாக இருக்கட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து வரப்படுகிறார். ஊர் மக்கள் எல்லோரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தனி மனிதர் வருகிறார். கேட்டார்கள், காலு அன்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிமே இந்த சிலைகளிடத்தில் இப்படி நடந்து கொண்டது நீயா? இப்ராஹிம் சொன்னார், கால பல் ஃபஅலஹு கபீருஹும், நான் செய்யவில்லை, இதோ இந்த பெரிய சிலை கையில் கோடாரி வைத்திருக்கிறது, உடைக்கக்கூடிய கதவி வைத்திருக்கிறது, அந்த பெரிய சிலைதான் செய்தது. ஃபஸ்அலூஹும் இன் கானு யன்திகூன், உங்களிடத்திலே அது பேசும் என்றால் கேளுங்கள். என்ன அழைப்பு பணி, யார் கற்றுக் கொடுத்த அழைப்பு பணி? சுப்ஹானல்லாஹ், இன் கானு யன்திகூன், உங்களிடத்திலே அது பேசும் என்றால் கேளுங்கள். அந்த பெரிய சிலை இடத்திலே மக்கள் எல்லோரும் தங்களை உணர்ந்தார்கள். உணர்ந்து நாங்கள் நஷ்டவாளிகள் என்று கருதி தங்களுடைய தலைகளை வெட்கத்தால் தாழ்த்தி விட்டு சொன்னார்கள், உனக்கு தெரியாதா இப்ராஹிமே, அது எப்படி பதில் சொல்லும், அது எப்படி பதில் சொல்லும் நாங்கள் கேட்டால்? அப்போது இப்ராஹிம் சொன்னார் அலைஹிஸ்ஸலாம், கால அஃபதஅபுதுன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉகும் ஷைய்அன் வலா யதுர்ருகும், உங்களுக்கு எந்த பலனையும் எந்த தீங்கையும் விட்டு தடுத்து கொள்ளாத இந்த சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? நீங்கள் வணங்குகிறீர்கள். மக்களுடைய கோபம் அதிகரிக்கிறது. ஒரே பதில் சொன்னார்கள் எல்லோரும், காலு ஹர்ரிகூ, இவரை எரித்து விடுவோம், எம்முடைய சிலைகளை பாதுகாப்போம், வெற்றி அளிப்போம் சிலைகளுக்கு, இன்குன்தும் ஃபாஇலீன், இவரை ஏதாவது செய்வதாக இருந்தால். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துணிகிறார், நெருப்பில் வீச போகிறீர்களா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக நெருப்பில் எரிய நான் தயாராக வேண்டும் என்றால் தயார், தூக்கி எரிந்து கொள்ளுங்கள். ஜிப்ரீல் வருகிறார், அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிமே உங்களுக்கு உதவி வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், காலஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹீன உல்கிய ஃபின்னார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் இறைவன் போதுமானவன், வேறு யாருடைய துணையும் எனக்கு தேவையில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் இதை பிரதிபலிக்கும். இம்மிடத்தில் இல்லாத மிகப்பெரிய குறை அது, வாயளவில் இருந்தாலும் உள்ளத்தில் ஏறாத மிகப்பெரிய தன்மை அது. ஹஸ்புனல்லாஹ், என் இறைவன் போதுமானவன், எல்லா கஷ்டங்களையும் நீக்க அவன் ஒருவன் போதுமானவன், யாரின் துணையும் எனக்கு தேவை கிடையாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களும் சொல்லுவார்கள், எதிரிகள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள், பயந்து கொள்ளுங்கள் அவர்களை என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியவுடன் நெருப்பில் வீசப்பட்டார். ஆனால் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை பலனளிக்கும். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தால் அவன் ஒருவன் போதுமானவன், யாரின் துணையும் தேவை கிடையாது. இப்ராஹிம் நெருப்பில் வீசப்படுகிறார் அலைஹிஸ்ஸலாம்,
நெருப்பில் வீசப்பட்டவுடன் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றுகிறான். இப்ராஹிம் இறைவனின் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக யானார் கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு நெருப்பே குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக அமைதி அளிக்கக்கூடிய இடமாக நீ மாறிவிடு என்று. வஅராது பிஹி கைதா ஃபஜஅல்லாஹும் அல்அஹ்சரீன். அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ் அவர்களை சிறுமைப்படுத்தி விட்டான், நஷ்டவாளிகளாக அல்லாஹ் மாற்றிவிட்டான் என்று குர்ஆன் இந்த வரலாற்றை எமக்கு எடுத்துச் சொல்கிறது. அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் நம்ரூத் மிகப்பெரிய கொடுங்கோலன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் கண்ட அதிசயத்தை பார்த்து வியந்து அவரை வளச் சொல்கிறான் அரசவைக்கு. இப்ராஹிமை அழைத்து வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து வரப்படுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபி ரப்பி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க். அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்த ஒரே காரணத்திற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ரப்பை குறித்து சர்ச்சை செய்த தர்க்கித்த ஒருவரை பற்றி அறிவித்துக் கொடுக்கட்டும், அவரை நீங்கள் பார்க்கவில்லையா நபியே? இஸ் கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹி வ யுமீத். இப்ராஹிமை பார்த்து கேட்டார் நம்ரூத், யார் உன் ரப்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி அல்லதி யுஹி வ யுமீத், என் இறைவன் உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன். அரசன் சொன்னார், கால அன உஹி வ உமீத், நானும் உயிர் கொடுக்கிறேன் நானும் மரணிக்க வைக்கிறேன். எப்படி? இரண்டு காவலாளிகளை அழைத்தான், ஒருவரை ஒரு இரண்டு காவலாளிகளும் கொலை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட காவலாளிகள், சிறை கைதிகளாக இருந்தவர்கள், அழைத்தான். ஒருவரை கொலை செய்தான், ஒருவருக்கு வாய்ப்பளித்தான் வாழ்வதற்கு. சொன்னார் இப்ராஹிமை பார்த்து, இவர் வாழ்கிறார் இவர் சாகிறார், முடிவெடுப்பது நான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்தனையோடு கேள்விகளை கேட்கக்கூடியவர், ஹிக்மத்தை கேள்விகளை கடைபிடிக்கக்கூடியவர், கண்ணில் பார்க்காதவரை எதையும் நம்பிக்கை கொள்ளாதவர், உள்ளத்தின் திருப்தியை எல்லா விஷயத்திலும் தேடுபவர். கேட்டார் அரசனிடத்திலே, கால இப்ராஹிம், அப்படியா? இறந்தவற்றையும் உயிருள்ளவர்களையும் நீயா முடிவெடுக்கிறாய் அரசனே? ஃபஇன்னல்லாஹ யாதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபாதி பிஹா மினல் மக்ரிப். கிழக்கிலிருந்து என் இறைவன் சூரியனை உதயமாக்குகிறான், நீ மேற்கிலிருந்து உதயமாக்க செய். அந்த காஃபிர் வாயடைத்து போனான். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. அநியாயக்காரர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசன், இவரை அனுப்பிவிடுங்கள் இந்த ஊரை விட்டு என்று கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த தௌஹீதுக்காக, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக ஊரை புறக்கணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஃபஆமன லஹு லூத். லூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வளர்ப்பில் வளர்ந்தவர். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், சாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, அவர்களும் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபஆமன லஹு லூத். லூத் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். وقال اني مهاجر الى ربي انه هو العزيز الحكيم. எல்லோரிடத்திலும் அறிவிக்கிறார், என் ரப்பை நோக்கி நான் செல்ல போகிறேன், என் ரப்பை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், وقال اني ذاهب وقال اني ذاهب الى ربي سيهدين. என் ரப்பை நோக்கி நான் செல்ல போகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவாள். எங்கே செல்வது இந்த இராக்கை விட்டு தெரியாது. யார் எனக்கு தொழில் கொடுப்பார்கள் தெரியாது. யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் தெரியாது. இதோ என் மனைவி, இவரோடு நான் பயணிக்கிறேன் இந்த ஊரை விட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கிலிருந்து ஷாமுடைய தேசத்தை நோக்கி, ஷாம், சிரியா, பலஸ்தீன், இன்னும் ஜோர்டான், இது போன்ற நாடுகளை உள்ளடக்கிய இந்த ஷாமுடைய பிரதேசத்தை நோக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயணிக்கிறார். ஷாம், அல்லாஹ் கூறுகிறான் இப்ராஹிமுடைய இந்த பயணத்தை பற்றி, இலல் அர்தி அல்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன், அகில உலகத்தர்களுக்காக அல்லாஹ் பரக்கத் செய்த அந்த பிரதேசத்தை நோக்கி இப்ராஹிம் பயணம் மேற்கொண்டார். ஷாம், அல்லாஹ் ஷாமை சீர்படுத்துவானாக, ஷாமிற்கு அல்லாஹ் வெற்றியை அளிப்பானாக.
எதைகளின் சூழ்ச்சியை விட்டு அல்லாஹ் சுவாமி பாதுகாப்பாடாக. வக்கால இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், செல்லக்கூடிய வழியில் ஹரான் என்ற ஒரு மக்களை சந்திக்கிறார், ஹரான் என்ற ஊர்வாசிகளை சந்திக்கிறார். இந்த ஊர்வாசிகள் சந்திரனையும் சூரியனையும் வணங்கக்கூடியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திரனையும் சூரியனையும் வணங்கக்கூடிய இந்த மக்களை தௌஹீதின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டு அழைப்பு பணிக்காக அந்த ஊரிலே தங்குகிறார். இவர்களை எப்படி அழைப்பது, இவர்களை எப்படி இறைவனை புரிய வைப்பது? மக்களோடு மக்களாக இணைகிறார் இப்ராஹிம். இரவுடைய நேரத்தில் அவர்களை சந்திக்கிறார். குர்ஆன் பேசுகிறது அதை. ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல் ரஆ கௌகபன் கால ஹாதா ரப்பி. இரவில் இரவு இரவு இரவில் இருள் சூழ்ந்தவுடன் மக்களுக்கு முன்னால் இருந்த இப்ராஹிம் சந்திரனை பார்க்கிறார், நட்சத்திரங்களை பார்க்கிறார். இதோ வருகிறதே நட்சத்திரம், ஹாதா ரப்பி, இதுதான் என் இறைவன், என் ரப்பா, என் ரப்பாகுவான். அது விலகியவுடன் சொன்னார், விலகக்கூடியவற்றை விரும்பக்கூடியவனாக நான் இல்லை. இதை வைத்துக் கொண்டு பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்ராஹிம் இறைவனை அறியாதவர்களாக இருந்தார். தன்னுடைய சிந்தனையால், தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய பகுத்தறிவால் இப்ராஹிம் ரப்பை அறிந்தார். சூரியனை பார்த்தார் விலகியது, சந்திரனை பார்த்தார் விலகியது, அதற்கு பிறகுதான் முடிவெடுத்தார் அல்லாஹ் யார் என்பதை. இது தவறான கருத்து. ஒரு நபிக்கு இந்த பெயரை இடுவதற்கு எந்த மனிதருக்கும் தகுதி கிடையாது, அனுமதி கிடையாது. ஒரு நபி இப்படி ஈமானில் தௌஹீதில் தடுமாறுபவராக இருக்க மாட்டார். எந்த அறிஞரும் இந்த சமூகத்தில் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், சூரியனும் சந்திரனும் இறைவன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இப்படி கேள்வி கேட்டு அவர்களே பதில் கூறி அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு சந்திரனை பார்த்தார்கள், அதை சொன்னார்கள், ஹாதா ரப்பி, இதுதான் என் இறைவனாக இருக்க முடியும். அதுவும் விலகியது. சொன்னார்கள், என் இறைவன் என்னை நேர்வழி காட்டவில்லை என்றால் வழிகேடர்களில் ஒருவனாக நான் இருந்திருப்பேன். அதற்கு பிறகு சூரியன் வெளிச்சத்தோடு வந்தது. சூரியனை பார்த்து சொன்னார்கள், இதுதான் என் இறைவன், இதுதான் மிகப்பெரியது. அதுவும் விலகியது. அப்போது சொன்னார்கள், கூட்டமே அறிந்தீர்களா, யா கௌம் இன்னி பரி உம்மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இவற்றை எல்லாம் அல்லாஹ்விற்கு இணையாக்குகிறீர்கள், அவற்றை விட்டெல்லாம் நான் விலகுகிறேன். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று அல்லாஹ்விடத்திலே தன்னை ஒப்படைக்கிறார். அதற்கு பிறகு அந்த ஊர் மக்கள் அவரிடத்திலே தர்க்கம் செய்கிறார்கள், சிலைகளை குறித்து எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படி இறைவனை படித்து பேசாதே, ரப்பை எதிர்த்து பேசாதே, இதுவெல்லாம் தான் இறைவன் என்று எச்சரிக்கிறார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹுவை தவிர நீங்கள் வணங்கக்கூடிய இவற்றை வைத்தெல்லாம் என்னை பயமுறுத்தாதீர்கள், நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன், இறைவன் எனக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். கேட்டார்கள், அல்லாஹுவை தவிர இணைகளை நீங்கள் ஆக்கி இறைவனை வணங்குகிறீர்கள், அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹுவை பயப்படவில்லை, நான் நீங்கள் இணையாக்கக்கூடியதை பயப்படுவேனா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுவை தவிர நீங்கள் இணைகளையும் இணைகளை ஏற்படுத்தி அவற்றை வணங்கி அல்லாஹுவை நீங்கள் பயப்படவில்லை, நான் எப்படி இந்த இணைகளை பயப்பட போகிறேன், ஒருபோதும் பயப்பட மாட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அழைப்பு பணியை கொடுத்து விட்டு புறப்படுகிறார்கள். மிஸ்ர், அல்லாஹ் மிஸ்ரை சீர்படுத்துவானாக, மிஸ்ரை நோக்கி கடக்கிறார்கள் தன்னுடைய மனைவி சாராவோடு அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் அழகுள்ளவர். மிஸ்ரை ஆளக்கூடிய அந்த கொடுங்கோலான அரசன், அவனுடைய பழக்கம் என்னவென்றால், அழகோடு உள்ள பெண் யாராக இருந்தாலும் அவருடைய கணவர் உயிரோடு இருந்தால் அவரை கொலை செய்து விட்டு அந்த பெண்ணை சொந்தமாக்கிக் கொள்வாள். சாரா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரை வருகை தந்ததை அறிந்தவுடன் மக்கள் எல்லோரும் அவரிடத்தில் சென்று சொன்னார்கள், இப்படி அழகுள்ள பெண் வந்திருக்கிறாள், அவரோடு சேர்ந்து ஒரு ஆண்மகனும் இருக்கிறார்,
அந்த பெண்ணை என்ன செய்வது? சொன்னால் அந்த அரசன், அவரிடத்திலே செல்லுங்கள், அவர் கணவன் என்றால் கொன்று விடுங்கள், அவர் சகோதரன் என்றால் விட்டு விடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்தார்கள் அந்த மக்கள், நீங்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய திட்டத்தை அறிந்தார். சொன்னார்கள், இவள் என் சகோதரி. யாரை பார்த்து? லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார், அபு ஹுரைரா அவர்கள் கூறுவதாக, லம் யக்திப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லா தலாத கதிபாத், மூன்று பொய்களைத்தான் வாழ்வில் இப்ராஹிம் சொல்லி இருக்கிறார். முதல் பொய், இன்னி சகீம். அந்த திருவிழாவிற்கு செல்லும் பொழுது மக்கள் இப்ராஹிமை அழைத்த பொழுது இப்ராஹிம் சொன்னார், இன்னி சகீம், நான் நோயாளி, ஏன் சிலைகளை உடைக்க வேண்டும். இரண்டாவது பொய், அந்த சிலைகளை யார் உடைத்தார்கள் என்று கேட்ட பொழுது, பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இதோ இந்த பெரிய சிலைதான் என்று. இது பொய்யா? மூன்றாவது பொய், அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார், கொடுங்கோல் அரசன் ஒருவன் இருந்தான், அந்த ஊரை கடக்கும் பொழுது இப்ராஹிம் இடத்திலே கேட்டார்கள், யார் இந்த பெண் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பாதுகாப்பதற்காக சொன்னார்கள், இவள் என் சகோதரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கூறியவுடன் அந்த பெண்ணை அழைத்து செல்கிறான் சாராவை. அந்த அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கைவிட்டு விட்டு சாரா அலைஹிஸ்ஸலாம் அந்த அரசனை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த கொடுங்கோல் அரசனிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு. அரசன் நெருங்குகிறான் சாராவை அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடுவதற்காக, அவனுடைய கை செயலெழுக்கிறது. சுப்ஹானல்லாஹ், கை செயலெழுக்கிறது. ஒரு முஃமினான பெண் ஈமானில் உறுதியாக இருந்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த பெண்ணிற்கு அல்லாஹுவின் நம்பிக்கையை தவிர வேறு எந்த பலமும் தேவை கிடையாது. உலகத்தில் ஒரு கொசு கூட அந்த நம்பிக்கைக்கு பிறகு அந்த பெண்ணை நெருங்க முடியாது. சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அதன் படிப்பினை. சாரா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அந்த அரசன் சொல்லுகிறான், சாரா, நான் உன்னை விடுகிறேன், தீங்கிழைக்க மாட்டேன், என்னை மன்னித்து விடு, என்னை எனக்காக அல்லாஹ்விடத்திலே உன் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய். சாரா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவனுடைய கை மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புகிறது. மறுபடியும் தொட முயற்சிக்கிறான் சாரா அலைஹிஸ்ஸலாம். மறுபடியும் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு உதவி செய். மறுபடியும் அவனுடைய நிலைமை மிக மோசமாக மாறுகிறது. மறுபடியும் சொல்லுகிறான், சாரா, இதுதான் இறுதி தடவை, இதற்கு மேல் உன்னை தீங்கிழைக்க மாட்டேன், விட்டுவிடுவேன். மறுபடியும் பிரார்த்தனை செய்கிறார் சாரா அலைஹிஸ்ஸலாம். அவன் பழைய நிலைமைக்கு திரும்புகிறான். காவலாளை அழைத்தான், இந்த பெண்ணை அழைத்து சென்று விடு, இந்த பெண் மனித இனத்தை சார்ந்தவள் அல்ல, இவள் ஷைத்தான், தீங்கழிக்க கூடிய பெண் இவள், இவள் இடத்தில் ஏதோ சக்தி இருக்கிறது, கொண்டு சென்று விடு. இவளுக்கு பணிவிடையாளராக ஹாஜர் என்ற பெண்ணையும் அழைத்து செல்ல சொல். ஹாஜர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு மனைவி. ஹாஜரை இவர்களுக்கு பணியாளராக சேர்த்து அனுப்பிவிடு என்று அரசன் கட்டளையிடுகிறான். அந்த நாட்டில் இருந்து ஹாஜர் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஜர் அவர்களும் சாரா அவர்களும் நுழைகிறார்கள் அறைக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்த செய்தியை கேட்டார்கள். சொன்னார்கள், காஃபிருடைய அந்த சூழ்ச்சியை, பாவியுடைய அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடித்து விட்டான். ஹாஜரை பணியாளராக எமக்கு கொடுத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய திட்டங்களை பாருங்கள். ஒரு நபி உருவாகுவதற்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய திட்டங்கள், அல்லாஹ்வுடைய திட்டங்களை யாரும் மிகைத்து விட முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மூன்று பொய்களைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறியிருக்கிறார் வாழ்வில். இதுவெல்லாம் பொய்களாகவே கணக்கிட முடியாது. ஆனால் இந்த நிலைமையை குறித்து ஒரு நபி நாளை மறுமையில் கவலைப்படுவார், பயம் கொள்ளுவார். யா நஃப்ஸி, யா நஃப்ஸி, உலக மக்கள் எல்லோரும் நூஹை சென்றடைவார்கள், ஆதமை சென்றடைவார்கள், மூசாவை சென்றடைவார்கள், ஈசாவை சென்றடைவார்கள் அலைஹிஸ்ஸலாம். எல்லோரும் சொல்வார்கள், எங்களுடைய பாவங்கள் இருக்கிறது, என் நம்மிடத்தில் எங்களால் பேச முடியாது, என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான், இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மக்கள் வருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், எங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா என்று மக்கள் கேட்கும் பொழுது, இன்ன ரப்பி கத் கதிப அல்யௌம கதபன் லம் யக்தப் கப்லஹு மித்லஹு, என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான், இது போன்ற கோபத்தை இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் என் ரப்பு இருக்க போவதில்லை. இதற்கு முன்னால் என் வாழ்வில் மூன்று பொய்களை பேசியிருக்கிறேன். யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என் நிலைமை, இத்ஹபு இலா கைரி, இறைவனின் நண்பனாக நான் இருந்தாலும் இறைவன் என்னை நேசித்தாலும் தூதர்களின் தந்தையாக என்னை ஆக்கினாலும் என் இறைவனை இந்த மூன்று பொய்களோடு என்னால் சந்திக்க முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ், நாளை மறுமையில் என் தொழுகையை குறித்து அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன பதில் சொல்வேன்? லா இலாஹா இல்லல்லாஹ், நாளை மறுமையில் என் வியாபாரத்திலே வட்டியை கலந்ததை குறித்து என் இறைவன் இடத்திலே கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? லா இலாஹா இல்லல்லாஹ், என் குணத்தை சீரமைக்காமல் கோபத்தோடு பொறாமையோடு புறத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்ததை குறித்து இறைவன் நாளை மறுமையிலே கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? லா இலாஹா இல்லல்லாஹ், என் வாழ்வை எப்படி கழித்தேன், என் செல்வத்தை எப்படி செலவழித்தேன் சம்பாதித்தேன், என் உடம்பை எந்த வழியில் பயன்படுத்தினேன், கல்வியை எந்த முறையில் கற்றேன், எந்த முறையில் அதை செயல்படுத்தினேன் என்று என் இறைவன் நாளை மறுமையில் என் பாவங்களை கேட்டால் என் நிலைமை என்ன? யாருக்கு பயம் இருக்கிறது? யார் அஞ்சுகிறார்கள்? மூன்று பொய், அதுவும் இக்கட்டான நிலைமையில் ரப்புக்காக பேசப்பட்ட பொய்கள், அதில் இரண்டு இருந்தாலும் அந்த மூன்று பொய்களை குறித்து ஒரு ஹலீல் பயப்படுகிறார். எந்த தகுதியும் இல்லாத, எந்த வணக்க வழிபாடுகளையும் சொந்தமாக்காத, எந்த மார்க்கத்தின் கல்வியையும் சுமக்காத, எந்த தீனுடைய படையிலும் தௌஹீதுடைய வாழ்விலும் இணையாத நாமெல்லாம் என்ன நினைவில் இந்த பூமியில் இன்றைய தினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த அமலோடு என் இறைவன் என்னை எழுப்பினால் நாளை மறுமையில் நான் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் பதில் சொல்வேன். இறைவனை சந்திக்க தயாரா? நான் தயாரா? இந்த நிலைமையில் இன்றைய தினம் என் மரணம் என்னை சந்தித்தால் நான் செய்த அமல்கள் அதை நாளை மறுமையில் இறைவன் இடத்திலே கணக்கிட்டால் இதை தெரியுமா ஏன் செய்தாய், இதை தெரியுமா ஏன் செய்தாய், இதை தெரியுமா ஏன் செய்தாய், ஏன் இறைவன் தடுத்த பிறகும் இதை செய்தாய் என்று இறைவன் கேட்டால் என்ன பதில் சொல்? அல்லாஹ் பாதுகாப்பாடா. இந்த நபி இப்ராஹிம் அழைத்தார் அல்லாஹ்வை, வலா துஹ்சினி யௌம யுபஅதூன், ரப்பே ரப்பே, மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய நாளில் இந்த ஹலீலை இந்த இப்ராஹிமை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். யாரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான்? ஒரு நண்பரை அல்லாஹ் கேவலப்படுத்துவாடா? ஒரு நபியை அல்லாஹ் கேவலப்படுத்துவாடா? உலகத்தில் அனுப்பப்பட்ட தூதர்களின் தலைவரை பார்த்து இந்த நபியை பின்பற்றுங்கள் தூதரே என்று சொல்லும் மனிதரை அல்லாஹ் கேவலப்படுத்துவாடா? ஆனால் என் நிலைமை, உங்கள் நிலைமை, என்ன பயம், என்ன அச்சம் நம்முடைய உள்ளத்தில் அந்த மறுமையை குறித்திருக்கிறது? துபாயில் வேலை போயிடுச்சுன்னா என்ன வேலை கிடைக்குங்கிற கவலை இருக்குது. இந்த நாட்டை விட்டு போயிட்டோன்னா எப்படி சம்பாதிக்க போறோம்னு கவலை இருக்கு. அதுக்காக தூக்கம் வராமல் கூட இருக்கு பல பேருக்கு. ஆனால் இன்று மரணமானால் கபரில் கேட்கப்படுமே, மன் ரப்பு குமாதீனுக், உன் மார்க்கம் என்ன, உன் ரப்பு யார்? ஃபஜ்ரை தொழாமல் உறங்கிக் கொண்டு காலை கபரை சந்தித்தால் மன் ரப்புக்க என்ற கேள்விக்கு ரப்பி அல்லாஹ் என்று பதில் சொல்ல எத்தனை பேர் தயார்? எத்தனை பேர் தயார்? உமா தீனுக்க என்று கேட்கப்பட்டால் வட்டியை வாங்கி சம்பாதித்து சம்பாதித்து செலவழித்து இருக்கக்கூடிய மனிதன் மரணமானால் தீனியல் இஸ்லாம் வட்டி கலக்காத, வட்டியை சபிக்கக்கூடிய, வட்டிக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய மார்க்கத்தை சுமந்தவன் நான் என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களானால் இப்படி அடுக்கிக் கொண்டே இருங்கள் மார்க்க கடமைகளை. அல்லாஹ் பாதுகாப்பாடாக. சாரா அலைஹிஸ்ஸலாம்
ஹாஜர் அவர்களை இப்ராஹிம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ஏன்? வயது கடந்த பிறகும் கூட இப்ராஹிம் அவர்களுக்கும் சாரா அவர்களுக்கும் குழந்தை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, குழந்தை இல்லை. அழைத்துக் கொண்டே இருந்தார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் ஸாலிஹான குழந்தையை கொடு. கொடுக்கவில்லை அல்லாஹ், பல ஆண்டுகள் கொடுக்கவில்லை. ஒரு நபி சாரா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து, ஹாஜரை திருமணம் முடியுங்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்ததி உருவாகுவார்கள். ஹாஜரை திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்கிறார். யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், ஹலீம் மென்மையான ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான் இஸ்மாயில். அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு முதுமை வந்தடைந்தவுடன் சாராபகளுக்கு குழந்தை பிறக்கிறது. யார்? இஸ்ஹாக். இன்னா நுபஷ்ஷிருக்க பிகுலாமின் அலீம், கல்வியுள்ள ஒரு குழந்தையை உனக்கு கொடுக்கிறேன். யூதர்கள் யார் வழியாக வந்தவர்கள்? இஸ்ஹாக், ஹலீம் மென்மையானவர்கள். யார்? அதனால்தான் சிந்தனை யாருக்கு இருக்கிறது? நம்மை விட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள் அவர்கள். இன்னா நுபஷ்ஷிருக்க பிகுலாமின் அலீம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். பிறந்த உடன் சோதனை, பல ஆண்டுகள் கழித்து வயதுகள் தளர்ந்ததற்கு பிறகு குழந்தை பெருக்க பெற்றெடுக்க முடியாது என்ற நிலைமை வந்தவுடன் கிடைத்த குழந்தை, கிடைத்தவுடன் சோதனை. இந்த சோதனை, நபி இப்ராஹிமே, உன் மனைவியாகிய ஹாஜர் அவர்களையும் குழந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் இஸ்மாயிலையும் அழைத்துக் கொண்டு யாரும் இல்லாத பொட்டல் காடாகிய ஒரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டு விட்டு வந்து விடுங்கள் பலஸ்தீனை நோக்கி. ஏன் யா அல்லாஹ், ஏன் அழைத்து செல்ல வேண்டும்? எப்படி தனியாக இருப்பார்கள்? எப்படி என் குழந்தை வளரும்? என் கண்காணிப்புள் இல்லாமல் எப்படி என் குழந்தைக்கு செல்வம் கிடைக்கும்? இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரையும் இஸ்மாயில் அவர்களையும் அழைத்துச் செல்கிறார்கள். அழைத்துச் செல்லக்கூடிய வழியில் அவர்களும் எதுவும் கேட்கவில்லை, மனைவியும் எதுவும் கேட்கவில்லை. மக்கா பொட்டல் காடு, எந்த வசதியும் இல்லாத, எந்த வாகன தொடர்புகளும் இல்லாத இடம், எந்த விவசாய நிலங்களும் கிடையாது, தண்ணீருக்கும் வழி கிடையாது. விடுகிறார்கள் ஹாஜரையும் இஸ்மாயிலையும் அலைஹிஸ்ஸலாம். விட்டு விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவும் சொல்லாமல் செல்கிறார்கள். ஹாஜர் கேட்டார்கள், என் கணவரே, எங்கே விடுகிறீர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? பதில் சொல்லவில்லை. என்ன செய்வோம்? பதில் சொல்லவில்லை. உணர்ந்தார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இது இவர்களுடைய முடிவல்ல, ரப்புடைய முடிவு. கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, என் கணவரே, இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தது அல்லாஹ்வா? திரும்பி சொன்னார்கள், நஅம், அவ்வளவுதான். ஃபஇதன் லா யுதய்யுனா, அப்படி என்றால் என் இறைவன் எங்களை கைவிட மாட்டான், செல்லுங்கள். யாருக்கு இருந்த நம்பிக்கை? இப்ராஹிம் பார்த்து வளர்த்தவர்கள் அல்ல. திருமணம் முடித்து சில ஆண்டுகள், ஆனால் உள்ளத்தில் பதிந்த ஈமான் வெளிப்பட்டது. என் கணவரே, அல்லாஹுவின் கட்டளையா? அல்லாஹ் எங்களுக்கு துணை இருப்பான், செல்லுங்கள். ஏன் இந்த நம்பிக்கை எமக்கு இல்லை? அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் வட்டி இல்லாமல் தான் வியாபாரம் செய்வேன், வட்டியை கலக்க மாட்டேன். எது நஷ்டமானாலும், எது லாபமானாலும், என் வயிற்றுக்கு சோறே கிடைக்கவில்லை என்றாலும் ரப்பின் கட்டளையை மீறமாட்டேன். ஏன்? இந்த நம்பிக்கை இல்லை. என் கணவர் ஹலாலான வழியில் சம்பாதித்தால் போதும்,
ஹராமான வழியில் சம்பாதிக்க தேவையில்லை. அதன் மூலமாக எங்களுக்கு தங்கம் கிடைக்கவில்லையா? பரவாயில்லை. அதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்திற்கு வருமானம் இல்லையா? மூன்று வேளை உணவில்லையா? பரவாயில்லை. என்ற நிலைமைக்கு ஏன் எங்களுடைய பெண்கள் இன்னும் தயாராகவில்லை? ஹிஜாபை தான் அணிவேன், அதற்காக என் தொழில் சென்றாலும், என் ஊர் என்னை எதிர்த்தாலும், இந்த உலகம் என்னை புறக்கணித்தாலும், என் கல்லூரி என்னை புறக்கணித்தாலும், இதை விட்டு நான் விலக மாட்டேன். என் இறைவன் ஒருவன் போதுமானவன், அவன் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை ஏன் என்னுடைய முஸ்லிம் பெண்களுடைய உள்ளத்தில் இன்னும் இறங்கவில்லை? முகத்தில் தாடியோடு தான் இந்த பூமியில் வாழ்வேன், வேலைக்கு செல்லும் பொழுதோ திருமணத்திற்கு தயாராகும் பொழுதோ யாருக்காகவும் எதற்காகவும் அதை விட்டு நான் விலக மாட்டேன். இது இருந்தால், வேலை கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், வேலை இதற்காக கிடைக்கவில்லை என்றால், திருமணம் இதற்காக நடக்கவில்லை என்றால், என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற உறுதிக்கு ஏன் என்னுடைய முஸ்லிம் வாலிபர்கள் இன்னும் தயாராகவில்லை? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கணவன் செல்கிறார், குழந்தை அழுகிறது பசியாது, ஆனால் கொடுப்பதற்கு எந்த உணவும் இல்லை. ஹாஜருக்கு பால் மணி வற்றிவிட்டது, என்ன செய்வது என்று தெரியாமல் ஹாஜர் ஓடுகிறார். சஃபா மர்வா ஏழு தொங்கோட்டங்கள். அல்லாஹு அக்பர். ஒரு நபிக்கு பிறந்த குழந்தை அல்ல ஹாஜர், ஒரு அரசவையில் வேலை பார்த்த அடிமை பெண். ஆனால் அந்த அடிமை பெண்ணின் உள்ளே இருந்த ஈமான், இந்த உலகம் அழியும் வரை வாழக்கூடிய மக்கள் ஹாஜரை பின்பற்ற வேண்டும், சஃபா மர்வாவில் ஏறி ஓடுங்கள். கோடான கோடி லட்சம் லட்சம் உலகம் அழியும் வரை அந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கும் பாதங்களால், ஹாஜர் என்ற பெண் செய்த ஒரே அமலின் காரணமாக. அல்லாஹு அக்பர் அலைஹிஸ்ஸலாம். என்ன மார்க்கம், என்ன தீன்! இந்த தீனுக்கு நிறமோ, இந்த தீனுக்கு அழகோ, இந்த தீனுக்கு செல்வமோ எதுவும் தேவையில்லை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் ஒன்றுதான் அளவீடு இந்த தீனை பின்பற்றுவதற்கு. ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் ஓடி அழுகிறார்கள். அல்லாஹ் அனுப்புகிறான் மலக்கை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதத்தில் இருந்து தண்ணீர் ஊற்று பீரிட்டு வருகிறது. எது அது? ஜம்ஜம். சுப்ஹானல்லாஹ். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்து அதை தடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாஜர் மட்டும் அந்த சிவற்றை, அந்த தடுப்பை இடவில்லை என்றால் இந்த பூமி முழுக்க ஜம்ஜம் ஆறாக ஓடி இருக்கும். அல்லாஹ் ஒரு பெண்ணின் அழைப்பு ஈமானோடு, அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையோடு அழைத்ததால், உலகம் அழியும் வரை வற்றாமல் ஓடக்கூடிய ஜம்ஜமை அல்லாஹ் உருவாக்கினாள் என்றால், அல்லாமல் நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வுடைய கட்டையில உறுதியிருந்தா, ஆயிரம் திருகம், ரெண்டாயிரம் திருகம், மூணாயிரம் திருகம் என்ன, கோடான கோடிகளும் உங்களுடைய காலுக்கு கீழ் வரும் என்ற நம்பிக்கையை வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியை தருவானாக. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமை விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி செல்கிறார்கள். செல்லக்கூடிய வழியில் அழைக்கிறார்கள் அல்லாஹுவை, ரப்பனா إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم. ربي உன் கண்ணியமிக்க அந்த இடத்தின் பக்கம் என் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் விட்டு விட்டு வந்து விட்டேன். எந்த விவசாயமும் அங்கே இல்லை. ரப்பனா லியுக்கீமு ஸலாஹ், அவர்களை தொழுகை நிலைநடத்துவதற்கு நீ ஆக்கு. ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம் வர்ஸுகுஹும் மின ஸமராத். என் ரப்பே, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், உள்ள மக்களுடைய உள்ளங்களை அந்த இடத்தை நோக்கி நீ திருப்புவாயாக, அவர்களுக்கு உணவளிப்பாயாக. லஅல்லகும் யஷ்குரூன், அவர்கள் அதன் மூலமாக நன்றி செலுத்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக், இவ்வளவு முதுமையிலும் எனக்கு குழந்தை இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த உனக்கே எல்லா புகழும். இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, என் இறைவன் துஆக்களை அங்கீகரிப்பான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ், யப்பே என்னை தொழுகையை நிலைநிறுத்துவனாக ஆக்கு. வமின் துர்ரியத்தி, என் சந்ததிகளையும் தொழுகை நிலைநிறுத்துமாறு ஆக்கு. ரப்பனா வதக்கப்பல் துஆ, என் துஆவை அங்கீகரி. ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிஸாப்,
يا ربي எங்களுடைய பெற்றோர்களையும் மூமின்களையும் மறுமை நாளில் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. யார் கேட்கிறார்கள் சந்ததிகளுக்கு பிரார்த்தனை, யார் கேட்கிறார்கள் பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை. கருவில் சுமக்கக்கூடிய தாய், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்! யா அல்லாஹ், இந்த குழந்தை வெளியே வரும் பொழுது ஈமானோடு, லா இலாஹ இல்லல்லாஹோடு, ஆரோக்கியத்தோடு வெளியே வர வேண்டும். இது வந்து குழந்தை பிறந்ததற்கு பிறகு. யா அல்லாஹ், இந்த குழந்தையின் உள்ளத்தில் ஈமானை அதிகப்படுத்து, இஸ்லாமில் வாழச்சை, அதிலே மரணிக்கச்சை என்று கேட்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்! குழந்தை பிறந்த உடனே, யா அல்லாஹ் என் புள்ள டாக்டர் ஆயிரணும், யா அல்லாஹ் என் புள்ள இன்ஜினியர் ஆயிரணும், யா அல்லாஹ் கோடான கோடி சொத்துக்களை அவன் மரணத்துக்கு முன்னாடி குவிச்சிடணும். யா அல்லாஹ் மஆதுல்லா இயாது பில்லா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சமூகத்தை சீர்படுத்துவானாக. அடுத்த சோதனை, ஃபலம்மா பலக மஅஹு ஸஹிய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸஹி என்றால் ஒரு வயது, அழைத்தால் வருவான், மகளே என்று அழைத்தால் வருவான், என்னோடு வா என்றால் வருவான். இப்படி நடந்து அவன் வரக்கூடிய அந்த வயது ஸஹி. இந்த வயதை இப்ராஹிம் இஸ்மாயில் அலை அடைந்தவுடன் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அவர்களுக்கு கனவை கொடுக்கிறான். என்ன கனவு? மகனை அறுங்கள், மகனை அறுப்பதாக, தான் பெற்றெடுத்த மகனை தன்னுடைய கரத்தில் அறுப்பதாக. நபிமார்களின் கனவு வஹி. என்ன செய்வது? யாரும் நான் பெற்றெடுத்த மகனை நான் அறுப்பதா? இத்துணை வயதிற்கு பிறகு கொடுத்தாய், ஆனால் இப்போதே அறுத்து இடத்துல எடுத்துக் கொள்வாயா? எப்படி யா அல்லாஹ் கேட்டார்களா? சென்றார்கள். மறுபடியும் மக்காவை நோக்கி அழைத்தார்கள் மகனை. யா புனைய இன்னி அராஃபில் மனாம், கனவில் பார்த்தேன், அன்னி அத்பஹுக், உன்னை அறுப்பதாக, ஃபன்ஸுர் மாலா தரா, என்ன செய்ய வேண்டும்? நான் அறுப்பதா? என்னையா தந்தையே, உங்களுக்கு மனது வருமா? யார் வளர்த்த குழந்தை? ஹாஜர் வளர்த்த குழந்தை அலைஹிஸ்ஸலாம். என்ன நம்பிக்கை உள்ளத்திலே பதியப்பட்டிருக்கும் ஈமான் உள்ள பெண் வளர்த்த குழந்தைக்கு! அப்படியா? அப்படியா? யா அபதி இஃஅல் மா துஅமர், என் தந்தையே, உன் இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள், பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை பார்ப்பீர்கள். ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் அந்த கட்டளைக்கு படிந்த பொழுது, வதல்லஹூலில் ஜபீன், முகத்தை புறம் குப்புறமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கினார். ஏன்? இரக்கம் வந்துவிடக் கூடாது என் மகனின் கண்ணில் உள்ள அந்த ஈரத்தை பார்த்து. இன்னும் சில அறிவிப்புகளிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் தந்தையே, என்னுடைய முகத்தை பூமியில் படிய வையுங்கள். ஏன்? என்னுடைய முகத்தை பார்த்து இரக்கம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என் தந்தையே, அல்லாஹ்வின் கட்டளையை செயல்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ், அறுக்க தயாரானார். கத்தி கழுத்தின் அருகே வந்தது. வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே, அல்லாஹ் அழைக்கிறான், இப்ராஹிமே, கனவை உண்மைப்படுத்தி விட்டாய், இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் அளித்த இந்த சோதனை தெளிவானது. ஏன் இந்த சோதனை? என் ஹலீலின் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினான், அதை அறுக்குமாறு கட்டளையிட்டான். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாகட்டும். வ தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், அவரின் புகழை மற்ற எல்லோர்களுக்கும் அல்லாஹ் விட்டான். இந்த உலகம் அழியும் வரை அவருடைய புகழை அல்லாஹ் நிலைக்க செய்தான். அதனால்தான் தூதருக்கு சலவாத்தை கூறும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத்
كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إبراهيم அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, சுருக்கமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இது. இந்த அர்ப்பணிப்பிற்கு நான் தயாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் கட்டளைக்காக தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார். நான் தயாரா? என் மகனை அறுப்பதற்கல்ல, என் ரப்புக்காக என் வாழ்க்கையில் நான் செய்யும் பாவங்களை விடுவதற்கு தயாரா? தயாரா? உங்களை தான் கேட்கிறேன். என் ரப்புக்காக என் தூக்கத்தை தியாகம் செய்கிறேன், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக. இன்ஷா அல்லாஹ், என் ரப்புக்காக என் செல்வத்தை ஹலாலாக்குகிறேன். வட்டி, மோசடி, சூது இது போன்ற ஹராமான காரியங்களில் இருந்து விலக்கி என் ரப்புக்காக என் குழந்தையை வளர்க்கிறேன். அவனுடைய பாதையில் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக என் ரப்புக்காக என் மனைவியை சீர்படுத்துகிறேன். என் ரப்புக்காக நான் அல்லாஹ்வுடைய தீனிலே இணைகிறேன். என் ரப்புக்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறேன், கல்வியாளர்களுடைய சபையில் அமர்ந்து. என் ரப்புக்காக இதை நான் தியாகம் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு தயார் ஆனால்தான் கண்ணியம் என்பது இந்த சமூகத்திலே வாழக்கூடிய நாலாபுறமும் பரவும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த தியாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைதான். சோகங்களும் கஷ்டங்களும் தந்தையின் எதிர்ப்பும் ஊரின் எதிர்ப்பும் அவர்களை சூழ்ந்தாலும் இந்த தௌஹீதுக்காக நான் மடிய தயார், அதற்காக என் தௌஹீதை ஒருபோதும் இழக்க தயார் இல்லை என்ற ஒரு கொள்கையில் இப்ராஹிம் நிலைத்திருந்ததால் தான் இப்ராஹிமை நண்பராக நான் தேர்ந்தெடுத்தேன், இவரை பூமிக்கு மனிதர்களின் இமாமாக ஆக்கினேன். என் ரப்பு என்னை எந்த வழியில் சோதித்தாலும் அந்த சோதனையில் ஒரு கணமும் நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை இழக்காமல் பொறுமையோடு உறுதியோடு வாழ்வேன் என்ற உறுதிக்கு ஒரு மனிதன் தயாரானால், ஒரு முஸ்லிம் தயாரானால், ஒரு முஃமின் தயாரானால், அவன் மரணிக்கும் தருவாயில் இன்ஷா அல்லாஹ் அவனுடைய நாவு மொழியும் இந்த தௌஹீதுடைய கலிமாவை அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். சாதாரண வாய்ப்பல்ல. மரணிக்கும் தருவாயில் நாவு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று உச்சரிப்பது சாதாரண பாக்கியம் அல்ல. இந்த தகுதி உடையவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உள்ளங்களாக, அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. சுருக்கமாக பார்த்த இந்த வரலாற்றிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று எம்முடைய வாழ்வில் இந்த மார்க்கத்தில் உறுதியை கடைபிடிப்பவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. எந்த நிலைமையிலும் இந்த ஈமானை விட்டும், வணக்க வழிபாடுகளை விட்டும், இந்த உலகத்தை நோக்கியோ அல்லது உலகத்தின் செல்வத்தை நோக்கியோ சென்று விடாதவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஆக்குவானாக. வரக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய திருநாளில் ருதுஹையாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் காத்து கொண்டிருந்தால், அதற்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால், அந்த ஆட்டை நாம் அறுக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு வாக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும். யா அல்லாஹ், இந்த நிலைமையில் நான் பெற்றெடுத்த குழந்தையை நீ அறுக்க கூறியிருந்தாலும் நான் அறுக்க தயார், ஆனால் நீ இப்ராஹிமை பக்குவப்படுத்தினாய், அதுபோன்று என்னையும் பக்குவப்படுத்தி இந்த மார்க்கத்தில் நிலையாக இருப்பதற்கு என்று பிரார்த்தனையோடு உதுஹையாவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ்வை ஆக்குவானாக. உதுஹையாவுடைய கடமை எமக்கு முன்னால் இருக்கிறது. அரஃபா தினத்துடைய நாள் எமக்கு முன்னால் இருக்கிறது. சியாமு யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாளில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு முன்னால் வருடத்தினுடைய பாவத்திற்கும் பின்னால் வருடத்தினுடைய பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களை அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். கண்ணியமான முறையில் விடுமுறை இருக்கிறது. இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் நம் அந்த நோன்போடு கழிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தரட்டும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அந்த், அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.